KPRIET, STG, இன்னோவத்தான் ஃப்ரேம்ஒர்க் என்னும் கட்டமைப்பு அறிமுக விழா அமைச்சர் மனோ தங்கராஜ் பங்கேற்பு. KPR பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி KPRIET, STG, இன்னோவத்தான் ஃப்ரேம்ஒர்க் என்னும் ஒரு புதுமையான கட்டமைப்பை அறிமுகம் செய்துள்ளது. பசி மற்றும் வறுமை ஒழிப்பு, உடல்நலம், தரமான கல்வி, பாலின சமத்துவம், சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட 17 அம்சங்களை உள்ளடக்கி ஐநா நிலையான வளர்ச்சி செயல்திட்டம் 2015 உருவாக்கப்பட்டு இந்தியா உள்பட ஐநாவின் பல உறுப்பு நாடுகள் இந்த இலக்குகளை அடைய முயற்சிகள் எடுத்து வருகின்றன. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவை அரசூர் அருகே அமைந்துள்ள KPR பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்து தீர்வுகளை உருவாக்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட KPRIET, STG, இன்னோவத்தான் ஃப்ரேம்ஒர்க் எனும் ஒரு புதுமையான கட்டமைப்பை அறிமுகம் செய்தது. இதற்காக KPR கல்லூரியின் 1024 மாணவர்கள் ஏற்கனவே பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில், பிற மாணவர்கள் மத்தியில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் மாணவர்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்த ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. KPR கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கட்டமைப்பின் அறிமுக விழாவில் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி, KPR குழும செயல் இயக்குநர் CR அனந்தகிருஷ்ணன், KPR பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அகிலா மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசுகையில், KPR கல்லூரி மாணவர்களிடையே புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஊக்குவிப்பதையும் தொழில் முனைவோராக வளர வழிகாட்டுவதையும் சுட்டிக்காட்டி கல்லூரியை பாராட்டினார். தமிழ்நாட்டின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலின் வளர்ச்சியில் இத்தகைய முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என அவர் கூறினார். கோவை கலெக்டர் கிராந்தி குமார் வாடி பேசுகையில், இதுபோன்ற முயற்சிகள் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க உதவுவது மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் என்றார். KPR கல்வி மற்றும் அமிர்தா TEC இணைந்து நடத்திய தொழில்நுட்ப செயலாக்க சந்திப்பு நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்ட சிறந்த 10 கண்டுபிடிப்புகளின் தொகுப்பு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது.